ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோபி விருந்து. இன்றைக்கி வந்து டிப்ஸ் வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி டீ காஃபி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாலெல்லாம் வந்து பொங்கி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லும் கீழே வழிஞ்சிடும். அந்த மாதிரி வலியாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான், நம்ம எப்படி இந்த மாதிரி கரண்டி எது வச்சாலும் பார்த்திங்க அப்படின்னா சல்லுன்னு இந்த மாதிரி பொங்கி பாருங்கள் கீழே போயிடும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாலும் அதே மாதிரி தான், பாலுக்கும் இதே மத்தவரை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பால் பார்த்திங்க அப்படின்னா பொங்கி வருதுன்னு வைங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு உடன் கரண்டி இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதை இந்த மாதிரி பாருங்கள் சென்டரில் இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பால் வந்து பொங்கி கீழே விழுகவே விழுகாது. நம்ம பால் வச்சுட்டு சப்போஸ் வெளியே அந்த பக்கம் எங்காச்சும் போயிட்டோம் அப்படின்னா ஒரு செகண்டில் பார்த்திங்க அப்படின்னா பால் பொங்கி பூரா ஸ்டவ் பூராமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம துடைக்க வேண்டியதாக. இந்த மாதிரி ஒரு உடன் கரண்டி இந்த மாதிரி வச்சு விட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு சொட்டு கூட பாருங்கள் பால் கொஞ்சம் கூட கீழே வழியவே வழியாது. இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு நம்ம டீ எல்லாம் போடுவோம்ல, டீ போடுறப்ப ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதே பாத்திரம், இந்த பாத்திரத்தில் வந்து பொங்கி கீழே வழிஞ்சது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் பொங்கி வழிஞ்சுது அப்படின்னா அந்த நம்ம பாத்திரத்தோட லெவல் அதுதான் கணக்கு. அதாவது பாருங்கள் இந்த மாதிரி கரண்டி போட்டால் நம்ம பொங்குறது கண்டிப்பாக நிற்கணும், ஆனால் இது ஏன் இப்படி வழியுது அப்படின்னா அந்த பாத்திரத்தோட அளவு தான். இந்த பாத்திரம் பாருங்கள், நான் இந்த இன்னொரு பாத்திரத்தில் டீ வச்சுருக்கேன். இப்போ டீ நல்லா கொதிக்குது, இப்போ வடிஞ்சு வருது பாருங்கள். இப்போ நான் இந்த ஒரே ஒரு ஸ்பூனை தான் போட்டிருக்கேன், ஒரு சின்ன ஸ்பூனு. இதுக்கப்புறம் பாருங்கள் இது வடிஞ்சு வராது, கீழேயே வழியாது. அதுதான் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து பாத்திரத்தில் அதில் வந்து பாதிக்கு நான் வந்து டீ வச்சுருந்தேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால் பங்கு தான் இருக்குது, அதனால தான் வந்து அந்த மாதிரி பொங்கி வரல. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா வீடியோவில் ஃபுல்லும் வச்சுருப்பாங்க, பார்த்தா பொங்கி வரும். ஆனால் நான் ட்ரை பண்ணேன் பார்த்திங்க அப்படின்னா பொங்கி வடிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால் பங்கு வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி பொங்குறது கிடையாது. இப்போ பாருங்கள் இது பாதி தான் இருக்குது, பாதிக்கு கீழே இருக்குது. அதனால் நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டதையுமே அது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. இதே வந்து முக்கால்வாசி அரைவாசி இருந்தது அப்படின்னா நம்ம என்ன ஸ்பூன் போட்டாலும் அது வெளியே வடிய தான் செய்யும். அதுதான் இதில் இது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்போவுமே டீ போடுவோம்ல, போட்டுட்டு ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே குடிப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப ஆத்திடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது. இந்த மாதிரி டீயை வடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா டீயை வந்து ரொம்ப ஆற்றக்கூடாது. எப்போவுமே ஒரு ரெண்டே ரெண்டு ஆற்றுனா போதும் டீ, அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஆற்றுனாலும் சல்லுன்னு போயிடும். ஆற்றாமல் குடித்தா அந்த டீயோட டேஸ்ட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியாத மாதிரியே இருக்கும். அதனால் ஒரு ரெண்டே ரெண்டு இந்த மாதிரி ஒரு ஆற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டீயை குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான், இப்போ ரெண்டு டைம் தான் நான் ஆற்றுனேன். இப்போ வந்து டீ வந்து குடிக்கிறவங்க கொஞ்சம் சூடாக குடிக்கிறவங்கன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஷேரும் கொடுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.